ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பீச் டூர் பார்க்க போறோம். சவுண்ட் கேக்குதா என்னன்னு தெரியல, ஏன்னா ஓவரா காத்து ஓவரா அடிக்குது. அதனால கொஞ்சம் ஃபர்ஸ்டே சத்தமாவே பேசிடுறோம். என்ன சொல்றது? ஆமா, இது எது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. இந்த வெல்கம், இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி செடியா இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லா. இது என்ன செடி சொல்லுவாங்க? இது ஏதோ ஒரு செடி, கடல் செடி. ஜாலியா இருக்கும். இந்த இடத்துல போட்டோஸ்லாம் எடுத்தா சூப்பரா இருக்கும். இது கம்கில அத பாருங்க, சோவி சுப்பி. இல்ல தான் குமிச்சு போடுவாங்க. எங்க சித்தப்பா வந்து திபியோட அப்பா இது எடுப்பாங்க கடல்ல. இது வந்து இந்த சுண்ணாம்புலாம் தயாரிப்போம்ல, சுப்பி. அது அந்த சைடு நிறைய இருக்கும். நிறைய டெக்கரேட்டிங் திங்ஸ்லாம் இல்ல நீங்க பாத்துக்கிங்க. இங்க பாருங்க, நிறைய கிடக்கும். இது வந்து எப்படின்னா, ஒரு சீசனில் இது இதுக்குள்ளே வந்து அந்த இது இருக்கும் நத்த மாதிரி, அது வந்து இறந்து தான் கரை ஒதுங்கும். இது சுப்பியா அதை வந்து எடுப்பாங்க. சாப்பிட்டது எப்போ வந்து எல்லாம் நிறைய மண் அரிச்சு வச்சிருக்கு. இதெல்லாம் பாருங்க, இந்த லொக்கேஷன் எரிக்கார காத்து பாட்டு எங்கதைய கேட்கவில்லையே. அது வந்து ரொம்ப ஓவர் அலாடிக்கும். அது வந்து மதியான டைம் வேற லெவல்ல அலாடிக்கும். பாருங்க, என்ன அடிக்குது பாருங்க. நல்ல பேரும் நடஞ்சாச்சு அதுக்குள்ள. எங்க ஓடுற அனிஷா? ஓடிட்டா. ஓடினேன் ஓடினேன் வாழ்க்கையின் எல்லைக்கு. அப்புறம் இது ஃபுல்லா பாறை. இது வந்து என்னன்னா, இந்த பாறை எதுக்காக போட்டதுன்னா, இது கடல்ல வந்து உருவான பாறை கிடையாது. இது வந்து இந்த விவி மினரல்னு சொல்லிட்டு ஒரு மணல் கம்பெனி, கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும். அந்த கம்பெனிக்கு வந்து இந்த கடல் தண்ணியை உள்ளே கொண்டு போகிறதுக்காக இது போடப்பட்ட ஒரு கல் கிடங்கு. பா, அங்கே வரியா? செப்பல் கொஞ்சம் தள்ளி போட்டுறியா மேலே. வா சீக்கிரவா, நாங்க குளிக்கிறது இங்க தான் குளிப்போம் எப்பவுமே, இந்த பாறைக்கு இந்த சைடு. ஏரிக்கர காத்து ஏலே, காத்து ஓவர் அடிக்குது. நம்ம பேசுறதே கேக்குதா என்னன்னு தெரியல. சம காத்து பாருங்க, தண்ணி இங்க வரைக்கும் வந்துருது. இது ஃபுல்லா கல்லாதான் இருக்கும், ஏன்னா அந்த கீழே பைப்பு, பெரிய பெரிய ராட்சத பைப்புகள் போட்டிருக்காங்க. இங்க இருந்து அங்க உள்ள தண்ணி எடுக்கிறதுக்கு இப்போ இது எல்லாமே இதாயிருச்சு, க்ளோஸ் ஆயிடுச்சு. எல்லாம் வந்து அடைச்சிட்டு, ஏன்னா கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. தாது மணல் தாது வளத்தை அழிக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லி அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நிறைய டீட்டெயில் தெரியும். நானும் வந்து அந்த இதுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு சின்ன பையனாக இருக்கும்போது ஒர்க் பண்ணியிருக்கேன், அதனால் தெரியும். அப்புறம் போன டைம் வந்து நம்ம ஒரு இங்கே வந்து ஒரு காடை வந்து கடற்கரையிலேருந்து செஞ்சு சாப்பிட்டு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருந்தோன்னா, மூச்சு வாங்குது பாரு கொஞ்ச நேரம் நடக்கிறதுக்குள்ள. அந்த வீடு தண்ணி தானே அடையா. சரி, இந்த சைடு காத்து இப்படி ஓடாண்டா இப்போ. ஹலோ ஐயா, ஹலோ உங்க பேரு. நம்ம போன டைம் வரும்போது அதான் அந்த சமைச்சு சாப்பிடும்போது ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல ஏன்னா ரெண்டு பேர் இறந்துருந்தாங்க போன டைம் நாங்கள் வரும்போது. அப்போ அவங்க வந்து இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு உள்ளே போய் இறந்துட்டாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் அவங்களோட அந்த அவங்க கூட வந்த ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் வந்து அதை அந்த நான் பேசியிருந்ததை பார்த்துட்டு அவங்க ட்ரிங்க்ஸில் இதாகலை, நார்மலாக இதானாங்கன்னு சொன்னாங்க. நார்மலாக அவங்க வந்து நீச்சல் தெரியாமல் விழுந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணோம், அப்படி தேவையில்லாமல் நம்ம பேசிட்டோமேன்ட்டு. ஆனால் எல்லாருமே சொன்னது அப்படி சொன்னாங்க, இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு போய் உள்ளே குளித்தாங்க, அந்த மாதிரி கடலில் போய் இது ஆகிட்டாங்கன்ட்டு. அவங்க வந்து நாகர்கோவில் நினைக்கிறேன்ல, அதற்கு ஒரு சாரி.
அப்புறம் இவ்வளோ தானே உங்கள் கடல் டூர் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. காற்றுல ஒன்றுமே கேட்க மாட்டேங்க, ஒன்றும் கேட்க மாட்டேங்க. அது சுப்பியெல்லாம் அள்ளிட்டாங்க. இப்போ நாங்கள் காமிச்சோம்ல அது அவ்வளோ தான் இருந்துச்சு அந்த இடத்துல. அது அடிக்கடி எடுக்கும் போதெல்லாம் அள்ளிடுவாங்க. அப்புறம் இங்கேருந்து பார்த்தோன்னா அந்த லாஸ்டில் அது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அங்கே ஃபுல்லாக கப்பல் அப்படி லைனாக நிற்கும். உனக்கு தெரியுதா? நல்ல நாளில் கண்டு தெரியாது. இப்போ ஆமா, கடல் ஃபுல்லாவே தண்ணி எல்லாம் உள்ள போயிருச்சு. எங்களெல்லாம் உடல, அப்பெல்லாம் நாங்களாம் சோட்டா பாய். நான் அப்போ 10th படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஃபுல்லா தண்ணி 2004 தானே? ஆமா, அப்ப கரெக்டா 10th தான் நான் படிச்சிருப்பேன். 10th 9th தான் ஞாபகம் இல்ல, 8th ஐயா ஞாபகம் இல்ல எனக்கு. அப்ப தண்ணி என்னாச்சு? உள்ள ஃபுல் ஃபுல்லா உள்ள போய் அப்படி பாறைகிறெல்லாம் தெரிஞ்சு நிறைய மீன்லாம் அப்படி வெளியிலே மண்ணிலே கிடந்துச்சுன்னு சொல்லி எங்க ஊர்ல உள்ள பெரிய ஆட்கள்லாம் வந்து எடுத்துட்டு வந்தாங்க, தூக்கிட்டு வந்தாங்க நிறைய பேர். ஆமா, எங்க ஊர் வந்து நல்லா மேடு, அதனால வரல. இந்த லைன் அதான் இந்த சைடு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வந்து இது இருக்கு, கொழும்பு. கொழும்பு தானே ஸ்ரீலங்கா? ஆமா, நம்மளோட ஃபேமிலியில யூடியூப் ஃபேமிலியில நிறைய பேர் கொழும்புல இருக்கீங்க, ஸ்ரீலங்கால இருக்கீங்க. இப்போ நம்ம இங்க இருந்து இங்க உளுந்தா அங்க வந்து எழுந்துச்சு எழும்ப முடியுமா? அப்படி எழும்புறதா இருந்தா எழுந்து எழுந்துலாம். ஆமா, எங்க அப்பா ஒரு டைம் வந்து கடல் குளிக்கும் போது வந்து இங்க உள்ள இழுத்துட்டு போயிருக்கு. இழுத்துட்டு போயிட்டு அதுவாக ஒதுக்கி இருக்கு. எங்கள் ஊரில் வந்து அப்பா ஒன்று, அப்புறம் சொய்மண்ணை எங்கள் அண்ணன் ஒருத்தர் உள்ள, அவரும் கொஞ்சம் வளம் வந்திருக்காரு உள்ளே போயிட்டு. அவங்களாம் வந்து கடல் உள்ளே போனாலே அதுவாக ஒதுக்குனா தான் உண்டு. மற்றபடி யாராவது நல்லா என்ன சொல்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சவங்க கூட இதில் நீச்சல் அடிக்க கஷ்டம். நம்ம இந்த ஃபிஷர்மேன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கொஞ்சம் அசால்ட்டாக அடிப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே இதை பற்றி டெக்னிக்கல்லாம் தெரியும். அப்புறம் இதுதான் ஃபுல்லா அந்த திருச்செந்தூர் கொலசை இந்த லைன் ஃபுல்லா மணப்பாடு எல்லாமே இதே லைன் தான், ஒரே லைன். வேறனே இப்போ கடகரைக்கு வந்திருக்கோமா, நாளைக்கு கருப்பாயிரும். ஓஹோ, ஆமா, அந்த கடல் என்னன்னா அந்த உப்பு தண்ணி இல்ல, உப்பு காத்து. அந்த உப்பு காத்து என்ன ஆகுதுன்னா அப்படி முகத்தை அப்படி கருப்பாக்கும். பரவாயில்ல, காத்து இருக்குது. பாட்டு பண்ணியோ? நீ பாடுனது கேட்டிருக்காது. ஏதோ ஃபோன் வந்த மாதிரி இருந்துச்சு, கட் ஆயிடுச்சோ நினைச்சேன். நல்ல வேலை. சரி சரி. ஆமா, அந்த சைடு வந்து வெளியில ஃபுல்லாவே என்னன்னா சவுக்க மரம்லாம் இருக்கு. அந்த லைன்ல ஃபுல்லா சவுக்க மரம்லாம் வச்சிருந்தாங்க. அது எல்லாமே அதாவது இந்த மண் அரிப்பை தடுக்கிறதுக்காக வச்சதுதான். ரொம்ப ஏன்னா அரிச்சுட்டே கடல் வந்து அப்படியே வெளியில வந்துகிட்டே தான் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் நாளுக்கு நாள். சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பாறை அப்படியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பாறையே சைட்ல கடல் கரையிலே ரொம்ப மோசமான கடல். ஆனால் இது ரொம்ப மோசமான உருவண்டா சாமின்ன மாதிரி இந்த கடல் கொஞ்சம் ரொம்ப மோசமான கடல் தான். சரி, ஓகே. ஆமா, எங்க ஊருக்கு வாங்க, வேற லெவல்ல இருக்கும். ஆமா, இந்த கடற்கரை எங்க ஊர் கடற்கரை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எனக்கு மூச்சு வாங்கிருச்சு. கமெண்ட் பண்ணுங்க மறக்காம, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேற வந்து நீங்க எல்லாருமே ரொம்ப ஷார்ட்டா சின்ன சின்ன வீடியோவா போடுறீங்க. அந்த ஷார்ட் சாங்க்கு சொல்றியா? சரி, போடுறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுக்காக ஒரு சாங் பண்ணலான் இருக்கோம். ஒரு அது எவ்வளோ 5 நிமிஷம் வருமா? கனடால இருந்து கபிலேஸ்வரன் சொல்லிட்டு மியூசிக் டைரக்டர் அவங்க, அப்புறம் சிங்கரும் கூட அவங்க எனக்காக எனக்கு ஆல்ரெடி நான் ஒரு மூவி பண்ணும்போது அதில் ஒரு சாங் அவங்க எழுதியிருக்காங்க. எழுதி அந்த சாங்க்கு நான் பண்ணியிருக்கேன். இப்போ உங்கள் ரெண்டு பேருக்கும் நல்லாயிருக்கும், உனக்கும் உங்களுக்கும் அனிஷாவுக்கும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பியிருக்காங்க. அந்த சாங்கை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கோம். அவங்க எதர்ச்சியாக தான் அன்னைக்கு அவங்க ஒய்ஃப்க்கு வந்து அன்னைக்கு பர்த்டே. ஆல்ரெடி அவங்க டிக்டாக்ல இருந்தே எங்கள் வீடியோஸ் பார்த்துட்ருக்காங்களே. எங்களுக்கு பயங்கர ஷாக்கிங் ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ நாள் அவங்ககிட்ட பேசவே தெரியாது இந்த மேட்ரு எனக்கு. அதனால் இப்போ அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. அது எங்களுக்குன்னே எழுதுன மாதிரி எழுதியிருக்காங்க. ஃபுல்லாகவே இந்த ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் மாதிரி, கிராமத்துலேருந்தே பண்ணுற மாதிரி. அதில் அனிஷா வந்து தாவணி கட்டணுமா? தாவணியே என்னமா சுனாமி வந்த மாதிரி அலாடிக்குது இன்னைக்கு பாத்தியா? ரொம்ப மோசமா அடிக்கலாம், ரொம்ப வேற லெவல் அடிக்கு. சரி, ரைட்டு, ஓகே, குட் ஆஃப்டர்நூன். ராட்சசாலைகள் நல்லா இல்லையோ? சரி, ஓகே, பாய் பாய் பாய்.
உங்களுக்கு பிடிக்கும் வாங்க வாங்க. ஆமா எங்க ஊருக்கு வந்தீங்கன்னா வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் டு டோடோ.